பிரைஸ் த லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய நாளுக்கு என்று தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு 6:33. முதலாவது, தேவன் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தை கஷ்டோத்தர் இந்த வார்த்தை மூலியமாக பேசுவீராக என்று ஜெபிக்கிறேன். கத்தர் இடைபெறுவீராக. முக்கியமையை பயேசுன ஜெபிக்கிறேன் இல்லை பிதாவே, ஆமேன். பொதுவாகவே நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு தேவைகளை நம்ம நாடியிருப்போம். அது ஒரு சிறிய தேவையாக இருந்தாலும் நம்மளோட அன்றாட தேவையை நம்ம நேரம் நாடி அதுக்காக கவலைப்பட்டு அதுக்காக நம்ம வந்து அதிக பிரயாசப்பட்டு அதை நாடிக்கொண்டிருப்போம். ஆனால் இன்றைய வார்த்தை என்ன சொல்கிறதுனா, முதலாவது தேவராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து நம்மை முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் நீதியும் தேட சொல்லியிருக்கார். அதாவது அவரோட பரலோகத்தில் அவர் நம்மளுக்கு வைத்திருக்க அவரோட சித்தம், அவரோட திட்டங்கள், அவரோட நீதியை நம்ம கடைபிடிக்கும் போது, அதோடைய சித்தம் இந்த பூமியில் நிறைவேறும் போது, அதை நாம் தேடுகிறவர்களாயும் அதை நாம் நாடுகிறவர்களாக இருப்போமே ஆகியால் அவரோட சித்தத்தை செய்வதற்கு தேவையான மற்ற எல்லாம் மீதியான எல்லாம் தேவைகளும் அவர் சந்திக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாமும் மற்றவர்களைப் போல கூட கொடுக்கப்படுகிறவைகளை நாம் நாடுகிறவர்களாக இராமல் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறவமாக இருக்க நம்ம பிரயாசப்படும். அதாவது அவருடைய சித்தம் பரலோகத்தில் அவர் சித்தம் எப்படி செயல்படுதோ அதே போல் பூமியில் செயல்பட வேண்டும் என்று நமக்கு ஜெபித்து சொல்லிக் கொடுத்தது போல அதை நம்ம இருதயத்தில் முன்பாக வைத்து கொண்டு நம்ம முன்னேறி செல்வோம். ஸோ நம்மளோட கடமை என்னென்னா, அவரோட என்னென்ன சொல்கிறாரோ, அவர் இருதயத்தில் என்னென்ன இருக்கோ அதை அறிந்து கொண்டு அதை இந்த பூலோகத்தில் நம்ம இருக்கும் இடத்தை ஸ்தாபிப்பாங்க. அதுக்கு தேவையான மிச்சதெல்லாம் கொடுப்பார். இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார், பரமபிதா அறிந்திருக்கிறார். ஸோ அதை பொறுத்து நம்ம கவலைப்படாமல் அதையே நம்ம நாடி இருக்காமல் அவர் என்ன விரும்புகிறாரோ, அவர் என்ன செய்ய விருப்பப்படுகிறாரோ அதை மட்டும் நம்ம நாடி முன்னேற செல்வோமாகில் நம்மளை மற்ற குறித்து கவலைப்பட தேவையில்லை. மேலானவைகளை நாடுகளும் பரலோகத்தின் கிறிஸ்தியேசன் வலது பாசம் நாடவும் மட்டுமில்ல, அவர் ராஜ்யத்தை குறித்து நாடும்போது நம்ம ஒரு குறைவும் காண்பதில்லை. அவர் தேவைகள் எல்லாத்தையும் நேர்த்தியாக சந்திப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் என்ன அனுதினம் எங்களோட சுய ஆசைகளையோ எங்களோட விருப்பங்களையோ நாங்கள் நாட விருப்பப்படல. உங்களோட சித்தத்தை நாங்கள் செய்ய கிருபிச்சாங்கப்பா. அதை செய்யும் போது எங்களுக்கு தேவை எல்லாத்தையும் சந்திப்பீர் ஆண்டவர். உங்களுடைய சித்தம் நிறைவேறப்படுவதற்காக நன்றி. நீர் மயம்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் மயம்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.